2% உள்ள ஜாதிகள் எல்லாம் தினம் ஒரு கோரிக்கையாக நாலொரு கோரிக்கையை வைத்து நாலொரு போராட்டத்தை அறிவித்து பொது சொத்துக்கு நாசம் விளைவித்திருக்கிறார்கள், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்திருக்கிறார்கள். 14% பெரும்பான்மையாக இருந்தும் வாழேந்துவதே எங்களுடைய வழக்கமாக இருந்தும் வன்முறை எந்த அளவுக்கு ஆனாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாங்கள் இருந்தும் இதுவரை கடந்த 40 ஆண்டுகளில் எங்காவது ஒரு முஸ்லீம் பொது சொத்துக்கோ பொது அமைதிக்கோ பங்கம் விளைவித்ததாக அரசாங்க ஏடுகளை காட்ட முடியுமா சகோதரர்களே? அவ்வளவு அமைதியின் நினைவு சின்னமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நானும் என் மக்களை தட்டி எழுப்ப வேண்டிய விதத்தில் எழுப்பிவிட்டேன். ஆனால் இந்த நாடே தாங்காத ஒரு போராட்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு இந்திய அரசை நாங்கள் நிர்பந்திக்க கூடும். அடே விடுதலை புலிகளாவது AK-47 சொல்றாண்டா, நாங்களா T-56 சுடுவோம்.